ஹலோ விவஸ், வணக்கம். ஒவ்வொரு தடுப்பூசிக்கும் அதன் செயல்திறனை பொறுத்து அது எத்தனை டோஸுகளாக உடலில் செலுத்தப்பட வேண்டும் என்ற வழிமுறை நிர்ணயிக்கப்படும். அந்த அடிப்படையில்தான் கோவிட்ஷீல்டு கோவாக்சின் தடுப்பூசிகளுக்கு 2 டோஸுகளும் ஸ்புட்னிக் வி மோடர்னா தடுப்பூசிக்கு 1 டோஸையும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 1க்கும் மேற்பட்ட டோஸ்கள் என்றால் அவையும் எத்தனை மாதம் நாள் இடைவெளிக்குள் தரப்பட வேண்டும் என்பது நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஒவ்வொரு தடுப்பூசிக்கும் அதன் செயல்திறனை நிர்ணயிக்கும் கால அளவென்று ஒன்று இருக்கிறது. அந்த காலத்திற்கு பிறகு அதற்கு உடலில் செயல்திறன் இருக்காது என்பது பொருள். கொரோனா தடுப்பூசிக்கு இது இன்னும் தெரியவில்லை. அனைத்தும் ஆய்வு நிலையிலேயே இருக்கிறது. ஒருவேளை அது தெரிய வந்தால் குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும் குறிப்பிட்ட தடுப்பூசியை போட்டுக்கொள்ள பரிந்துரைக்கப்படும். ஒருவேளை ஏதாவது ஒரு கொரோனா தடுப்பூசிக்கு வாழ்நாள் செயல்திறன் இருந்தால் மட்டும் அது மீண்டும் ஒரு முறை போட பரிந்துரைக்கப்படாது. இப்போதைக்கு எந்த ஒரு கொரோனா தடுப்பூசிக்கும் அதன் செயல்திறன் எவ்வளவு காலம் இருக்கும் என்பது தெரியவில்லை என்பதால் ஏற்கனவே போடப்பட்டிருக்கும் 1-2 டோஸ் தடுப்பூசிகளின் செயல்திறனை நீடிப்பதற்காக பூஸ்டர் டோஸ் என்றொரு டோஸ் கண்டறியப்பட்டுள்ளது. இதன் மூலம் குறிப்பிட்ட தடுப்பூசியின் செயல்திறன் அடுத்த சில மாதங்கள் நீடிக்கப்படும். ஓகே ஓஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.